ஃப்ரீஃபயர் லவ்ஸ் எல்லாருக்குமே வாம் வெல்கம். மன்னிக்கு பார்த்துக்க நம்ம அட்டகாசமான பாகி கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி பற்றி பேசலாம். இன்னும் நம்ம எப்பயுமே வந்து கேம் பிளே வீடியோஸ் போடுவோம், இல்லை பண்ணி ஐடிஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு தள்ளிட்டு இருப்போம். இந்த தடவை வந்து நம்மளோட சேனல் அந்த வீடியோ கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. என்னடா மாப்பிள இந்த மாதிரி நீ கான்ட்ரவர்சியான டாபிக்லாம் பேச மாட்டேடா அப்படிங்கன்னா வந்துட்டு அதை நான் பேசுறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வந்துட்டு இது வந்து நடந்த ஒரு விஷயம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன திட்டினாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஓகேவா. இது திட்டத்துக்கு என்னடா இருக்குது அப்படின்னு வந்து வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிவ்அவே. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கிவ்அவே சொல்லியிருந்தோமா, இந்த லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தா 160 ரூபாய்க்கு வந்து 560 ரூபாய் இன்ஸ்டாண்ட் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கருணா கேட்டது கொடுத்துருந்தா நம்ம கிவ்அவே கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கிவ்அவே வின்னர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கிவ்அவே அமைச்சு விட்டோம், கோடு அமைச்சிட்டேன். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துக்கோங்க. அதான் வந்து 160 ரூபீஸ் ரீடீம் கோடு இன்னைக்கு காலையில் தான் அனுப்பினேன். ஏன்னா வந்து அவங்க கேட்டதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு தான் கேட்டாங்க, காலையில் தான் அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ப்ரூஃபை சமர்ப்பித்து விட்டேன். ரைட்டா, நீங்களும் வந்து இந்த மாதிரியான கிவ்அவே நான் கலந்துக்கணும் என்ன மாப்பிள பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லை கண்டினியூ பண்ணியிருக்கோங்க. அப்புறம் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிவ்அவே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போகிறோம் அப்பப்போ கிவ்அவே நடத்தும் போதெல்லாம். ஓகேவா, ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட மேட்ருக்குள்ளே போயிடலாம். என்ன மாப்பிள்ள விஷயம், என்ன டெத்து கித்து கொலை செய்த நண்பனை அப்படின்லாம் போட்டிருக்கியடா, என்ன உண்மை ஏது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இந்த கிவ்அவே நடத்திட்டு இருந்தாலும் அதிலே ஒரு விஷயம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இருங்க, நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போதுமே வந்து ப்ரூஃப் வந்து கூடவே அட்டாச் பண்ணிட்டே வரேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ கிடைக்கும். நான் எதையுமே வந்து மறைக்கலை, எதையும் மாற்றலை. ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக நம்மளோட பகி கேமிங் சப்ஸ்கிரைபர் வந்து இதை முக்கியமாக பார்க்கணும். யாரும் என்ன வாங்கலாம் இல்லை, நம்ம பசங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து என்னுடைய கருத்து. ரைட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருங்க, நாம் வந்து கிவ்அவே வந்து எத்தனை பேருக்குன்னு சொன்னோம், மொத்தம் 5 பேருக்கு சொன்னோம். 2 பேருக்கு வந்து ரூம் கார்டு வச்சு தரேன், அது அப்புறமா தரேன் சொல்லிட்டேன். 3 பேருக்கு வந்து இப்போ ரெண்டாவது ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம், 2 பேர் யூடியூப்னு சொல்லிட்டேன். அது இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கொடுத்தாங்க, நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகேவா, யூடியூப்பில் கொடுத்தவருக்கு வந்து ரவி பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா அவருக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ அது தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அன்பு சக்தி அப்படிங்கிறது பகி கேமிங் சேனல்லே எனக்கு பிடிச்சதுன்னா உன்னோட ஃபேஸ் நம்ம அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ரைட்டா, ஸோ அந்த அன்பு சக்தி மட்டும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணவே கிடையாது. என்னடா காண்டாக்ட் பண்ணல, நம்மளும் வந்துட்டு யூடியூப்பில் அந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அவரோட இதை மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன், எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் நீங்களே உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நம்ம வந்து பகி கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் வரும். நான் யாருன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவேன் சொல்லுங்கள். வீடியோ போகிறதுக்கே கால நேரம் இருக்க மாட்டேங்குது சில நேரத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கேயோ போயிடுறோம் கேட்டு நான் சாக்கா சொல்லி தப்பிக்க முடியல, அதான் உண்மை. இப்போ வந்துட்டு அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதனால் நம்ம ஃபன்னெல்லாம் வந்து ஓரங்காட்டி வச்சிடலாம். அப்படி ஃபன் வேணும் அப்படின்னா வந்து 4K CSR போடுவோம், தாறு மாதிரி தகிட தான் காட்டுவோம். ரைட்டா, இப்போதைக்கு நம்ம வந்து விஷயத்தை பேசலாம். ஓகேவா, அவர் வந்துட்டு அன்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்துட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ப்ரோ இப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. ப்ரோ ஐ எம் ஏ யூடியூப் வின்னர், நேம் வந்து அன்பு சக்தி, ப்ளீஸ் சென்ட் மீ ரீடீம் கோடு, ஐ வாண்ட் டு பை அலோக், ப்ளீஸ் செக் மை ப்ரொஃபைல் அண்ட் சென்ட் மீ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தார். ஸோ ஐடி நம்பர்லாம் கொடுத்துருந்தாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அது வந்து எப்போ அனுப்பிச்சிருக்காருன்னா நான் பார்த்ததுக்கு முன்னாடி நாள் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் மத்தியானமாக என்ன ப்ரோ கொடுக்காம ஏமாத்திட்டீங்க, கஷ்டப்பட்டு வின் பண்ணேன், ரீடீம் கோடைங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஹாய் அனுப்புனேன், ஹாய் ப்ரோ ஐம் யுவர் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். நான் என்ன பண்ணேன் ப்ரோ, எஸ்டர்டே வந்து கிவ்அவே வின்னர் வீடியோ தான் போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ணல. அதுக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னோட கமெண்ட் இருக்கும், நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். அந்த பேஜு கீழே வந்துட்டு உங்களுடைய அந்த அன்பு சக்தி அப்படிங்கிற யூடியூப் ஐடியில் தான் ஒரு வின் பண்ணிங்க, அந்த ஐடியிலேருந்தே வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியிலேருந்து மெசேஜ் போட சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார், ஓகே ப்ரோ அப்படின்னாரு. அந்த ஐடி எந்த ஐடியில் வின் பண்ணிங்களோ அதிலே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தா அதுக்கான ஃபோட்டோவும் போடுறேன் பாருங்கள். சரி ரைட்டு, அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொன்னார்னா வந்துட்டு இது எங்கள் அப்பா ஃபோன், அது வந்து எங்கள் அப்பா ஃபோனில் தான் ப்ரோ அந்த அக்கௌண்ட் இருக்குது, எங்கள் அப்பா 10:30 தான் வருவார், நான் அப்புறமா வந்துட்டு இது பண்ணுறேன், நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, உங்கள் அப்பா வரட்டும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வின் பண்ண அதே அன்பு சக்தி அப்படிங்கிற அந்த யூடியூப் ஐடியில் இருந்துட்டு வந்துட்டு நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ண வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து ஓகே ப்ரோ ஐ வில் கமெண்ட் ஷூர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோட்டோவில் பார்ப்பாருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த 10:30 மேலே வந்து அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டேன் ப்ரோ, இந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டு லவ் யூ ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இது நான் வந்துட்டு ஃபேக், நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ நான் ஒன்றும் லூஸு கிடையாது, புரியுதா, நீங்கள் வந்துட்டு உண்மையான அன்பு சக்தி ஐடி கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு வந்து நோ ப்ரோ ஐ எம் ரியல் ப்ரோ, ஐ எம் யூஸிங் ஆப்பிள் ஃபோன் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன, எந்த ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன, இப்போ ஒரு ஐடி வந்துட்டு நீங்கள் வந்து கூகுளில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஐடி அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஆப்பிளில், இல்லை யூடியூப்பில் தான் நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேஷன் டேட் கூட மாறும் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் இருக்காது, ஏங்க நாங்களாம் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆப்பிள் பற்றி தெரியவே தெரியாதுன்னா அர்த்தமாக இல்லை என்ன. இப்போ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறாராமா அதுக்கு வந்து க்ரியேஷன் டேட்லேருந்து எல்லாம் ஃபோட்டோக்கிட்டோ மாறிட்டே இருக்கும் ப்ரோங்கிறார். இது யார் தான் நம்புவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அதுவும் நான் ஒத்துக்கிட்டேன். சரி ப்ரோ இருங்க ப்ரோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போய் கிளாரிஃபை பண்ணேன். அதுக்கான ப்ரூஃபையும் காட்டுறேன் பாருங்களேன்.
ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரிப்ளைல வந்து என்ன இருக்குன்னா அன்பு சக்தி அன்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூ டேஸ் ஆகும், நான் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. ப்ரோ ஐம் அன்பு சக்தி மெசேஜில் இன்ஸ்டாவில் கூட மெசேஜ் பண்ணலாம் யூடியூப்பில் இருக்குல்ல, அப்போ தான் ப்ரோ எனக்கு வந்து கிஃப்ட் தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நான் வந்துட்டு அந்த ஒரிஜினல் அன்பு சக்தி என்னன்னா வெறும் ஒரே ஒரு அன்பு சக்தின்னு மட்டும் தான் இருக்கும், அதோட கலரே வேறு. இவர் என்னன்னா அன்பு சக்தி அன்பு சக்தின்னு ரெண்டு தடவை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு அடிச்சு விட்டு இப்படி பண்ணிட்டாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செக்அப்புக்காக தான் வந்துட்டு அவரோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணேன். பார்த்தா வந்து ஜாயின்ட் டூ டேஸ் அகௌண்ட் வருது. நான் கிவ்அவே நடத்திய ஒரு வாரம் ஆகுது, இதெல்லாம் போட்டு ஒரு ஏழு நாள் இருக்கும். அப்படி பார்த்தாலும் ஐடி கிரியேட் பண்ணியே ரெண்டு நாள் தான் ஆகுது. ஏன் ப்ரோ ஐடி கிரியேட் பண்ணியே ரெண்டு நாள் தான் ஆகுது, நீ எப்படி ப்ரோ ஏழு நாள் முன்னாடி நடத்தின அந்த கிவ்அவேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவரோட ரிப்ளை பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாறிக்கிட்டே இருக்குங்கிறாரு. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க நான் அன்பு சக்தி இல்லைன்னு அப்படிங்கிறாரு. எங்கள் அப்பா ஃபோனுங்கிறனால எங்கள் அப்பா வந்து அக்கௌண்ட் வந்து அப்பப்போ வந்து மாற்றிடுவாராமா. ஏன் ப்ரோ இப்படி ஏமாத்துறீங்க? நாங்கள் வந்து ஏமாத்துறோமாமா, அந்த ஐடியிலே தெரிஞ்சு போச்சு அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏமாத்துறேனாமா. ப்ரோ அக்கௌண்ட்லாம் மாறாது, ரீசன்ட் கமெண்ட்டில் இருக்கும், அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்துட்டு அதான் ப்ரோ சொல்கிறேன், நான் வந்து 12 வயசு தான் எனக்கு, அதனால் எங்கள் அப்பா வந்து அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிடுவாராமா. எதுக்கு தேவையில்லாமல் அவங்க அப்பா சும்மா சும்மா அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறாரு, அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதனால் நான் வந்து புதுசாக வந்து அன்பு சக்தி அன்பு சக்தின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ரியலி ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, நம்புங்க ப்ரோ ரிப்ளை ப்ரோ அப்படிங்கிறாரு. நல்ல காமெடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இது வந்து நம்ம எந்த வகையில் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாகவே புரிய கிடையாது. ப்ரோ இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரியல் அன்பு சக்தி ஐடி நான் சொன்னல அந்த ஐடி பாருங்களேன், அது அதோட கமெண்ட்டை காட்டுறேன். ஸோ அவர் தான் வந்து ரியல் அன்பு சக்தி அந்த இதுலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்துட்டு எனக்கு வந்து கீழே மெசேஜ் பண்ணிட்டார். அவர் மெசேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு நான் வந்துட்டு இவருக்கு சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இதில் வந்து அன்பு சக்தின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்துட்டு ஒரிஜினல் அக்கௌண்ட் சொன்னதுக்கு ப்ரோ நான் தான் ப்ரோ அன்பு சக்தி நம்பாதீங்க, நான் தான் உண்மையான அன்பு சக்திங்க தான் இவர். இல்லை ப்ரோ அவர் தான் உண்மை அப்படின்னு சொல்லி அப்போ நான் பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இப்படியெல்லாம் இருக்கீங்க, நாம் வந்து இப்படிலாம் இருக்கோமாம்மா, அவர் அப்படி இருந்துக்கிட்டு நம்மளாம் சொல்கிறாரு. அவர் ரியல் அக்கௌண்ட்டில் மெசேஜ் பண்ணால் நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ப்ளீஸ் ப்ரோ நம்புங்க ப்ரோ, இல்லை ப்ரோ நான் தான் ப்ரோ உண்மையான அன்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதே தான் சொல்லிட்டுருக்கிறாரு. எனக்கு சிரிப்பு தான் சத்தியமாகவே, இப்படி இல்லாமல் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு கிவ்அவே நடத்துகிறோன்னா வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன். கடைசியாக வந்து அவரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. யூடியூப்பில் கமெண்டில் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னது வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை ப்ரோ அதான் ப்ரோ அப்படிங்கிறாரு. நான் சொன்னது வந்து என் வேலை வந்து ஒரிஜினலான மெம்பர்ஸுக்கு தருது, லிஜிட்டான ஆளுங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் ஜெயிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னிய ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ காசு இல்லைன்னு சொல்கிறேன்னா வீட்டில் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, அதனால தான் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அலோக் மட்டும் வாங்கித்தாங்க ப்ரோ, அலோக் மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. கடைசியாக நான் என்ன சொன்னால் எதுவுமே இல்லைன்னா கேட்கணும், சாதாரணமாக ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதை விட்டு வந்து கிவ்அவே வின்னர் எதுக்கு ப்ரோ போய் சொல்கிறேன்னு கேட்டால் ப்ரோ இல்லை ப்ரோ யாருமே யார்கிட்டையுமே கேட்டால் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ப்ரோ யூடியூபர்ஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மளும் கோவம் வருந்தான். யாருமே வந்துட்டு இப்போ ஒரு யூடியூபராக இருக்கேன் அப்படின்னா வந்து மற்ற யூடியூப் சேனல் நான் பார்க்க மாட்டேன் எந்த யூடியூபருமே சொல்ல மாட்டானே. நானும் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 6 மாதம் தான் ஆகுதா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வருஷக்கணக்கில் மற்ற யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன், கிவ்அவேக்கு வருஷக்கணக்கு ட்ரை பண்ணியிருக்கனாலாம் எனக்கு ஒரு கிவ்அவே கூட இது வரைக்கும் கிடச்சதில்ல, உண்மை எக்கச்சக்க கிவ்அவேக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நாம் வந்துட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ்அவே தருவோமா அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. ஓகே நடந்திருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் வந்து எல்லாமே நீங்கள் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம பகி ஃபேமிலிக்கு, ஓகேவா? ஸோ ஒரு 1000 பேர் வந்து கிவ்அவேல கலந்துக்கிறீங்க, ஒரு 5 பேருக்கு தான் தர முடியும். அப்போ வந்து மீதி இருக்கிறது என்ன 9995 பேர் அவங்களுக்கு கிடைக்காது தான், இருந்தாலும் 5 பேர் லக்கில் இருக்குல்ல, அடுத்தடுத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். இப்படி வந்து ப்ளீஸ் ப்ரோ சாரி ப்ரோ அளவுக்கு மட்டும் அனுப்புங்க ப்ரோ, எல்லாத்தையும் கேட்ட ப்ரோ யாரும் தர மாட்டேங்கிறாங்க ப்ரோ அப்படின்னா வந்துட்டு இது எப்படின்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி வந்து அந்த ரவி பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தந்தன் சொன்னல, அதுக்கும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ப்ரோ நான் தான் ப்ரோ ரவி பரத் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ எனக்கு தாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணுறதுலே இவ்வளோ பிரச்சனை, நான் தான் சொல்லிட்டு ஃபேக் ஐடி இவ்வளோ பேர் வராங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம பகி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? உண்மையாக நம்ம ஜெயிச்சுட்டு போவோம், வரதா உண்மையாக வரட்டும், நம்மளுக்கு இந்த ஃபேக்காக இது பண்ணி ஃபேக்கே வேணாம், உண்மையாக நியாயமாக வரது வரட்டும் இல்லைன்னா வேணாம், நம்மளுக்கு என்ன இப்போ டாப்அப் பண்ணலாம் நம்ம என்ன செத்தாக போயிட போகிறோம், அவ்வளோதான் என்னுடைய கருத்து, ஓகே? இதுக்கு வந்து ஏன் ப்ரோ நீ வந்து ஃப்ரெண்டை கொலை பண்ணா அப்படிலாம் டைட்டில் வச்சு அப்படின்னு வந்து யாருமே இப்போ வந்து ஒரு யூடியூபர் ஏமாற்றிட்டான் ஒருத்தன் அப்படின்னா யார் வந்து பார்க்க போகிறீங்க? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், இப்படி ஏமாற்றக்கூடாது நம்ம நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் நம்ம பகி கேமிலி நம்ம கேமிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காச்சும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்படி பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் வந்து தம்ப்நெயில் ஏன் ப்ரோ அப்படி வச்சிருந்தேன் அப்படின்னு நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எனக்கு ஒத்துக்கல ப்ரோ, என் மனசு ஒத்துக்கல, நீ இப்படி வச்சிருக்க கூட அதான் நான் ஏ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனா அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பகி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டிங் பண்ணுங்க. உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஏஜென்ட் கோக்ஸ். பை பை.